ஹே சிங்கிள்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ டோன்ட் லவ் யூ இட்ல எபிசோட் நம்பர் 5 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா குடிச்சிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில வீட்டுல எழும்ப முடியாம இருக்காங்களா, அப்ப ஹீரோயினோட அம்மா தலையில ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு வச்சு எழுப்புறாங்க. நம்ம ஹீரோயினும் என்னமா பண்றீங்க, காலங்காத்தாலே வந்து எழுப்புறீங்கன்னு. அதுக்கு அவங்க அம்மாவும், நேத்துக்கு நைட்டு எதுக்காக நீ குடிச்சிட்டு வந்த, எப்போ இல்லாம ரொம்ப ஓவரா குடிச்சிட்டு வந்திருக்க தெரியுமா அப்படின்னு திட்டுறாங்க. வாங்கி பார்த்தா கடைக்காரங்களுக்கு ஒரே ஷாக், நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு, இந்த மொபைல் இப்ப ஏர்பிளைன் மோட்ல இருக்கு, கடவுளே கால் பண்ணா கூட போன் வராது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு, ஓ அப்படியா சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஏர்பிளைன் மோட ஆஃப் பண்றாங்க. கடகட கடகட மெசேஜா வந்து குமேது. கடைக்காரங்களும் இப்ப நிறைய வருதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. ஹீரோயினும் சாரி சாரி நான் கவனிக்கல, தேங்க்யூ அப்படின்னு வெளியில போறாங்க. மெசேஜஸ் பார்த்தா பாதி மெசேஜ் நம்ம ஹீரோ தான் அனுப்பியிருக்காங்க. ஒருவேளை நீ எம்எல்ஏ கோவமா இருந்த அப்படின்னா, உனக்கு எம்எல்ஏ பேச இஷ்டம் இல்லை அப்படின்னா, அட்லீஸ்ட் காலையாச்சும் அட்டன் பண்ணு, நீ நல்லா இருக்கியா, நீ சாப்பிட்டியா, இதையாச்சும் எனக்கு சொல்லு, எனக்கு உன்னை பத்தி ஒரேயா இருக்கு அப்படின்னு நிறைய மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, அவன் என்னை பத்தி ரொம்ப தான் கேர் பண்ணியிருக்கா அப்படின்னு கடைசியா வந்த மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கேம்ப் போகலாமா அப்படின்னு அனுப்பியிருப்பாங்களா. அதை பார்த்த அடுத்த செகண்டே ஹீரோயினோட ஃபேஸ் ஃபுல்லா ஒரே சிரிப்பா தான் இருக்குது. ஓகே போகலாம் அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ கால் பண்றாங்க. ஒரு ரிங் போறதுக்குள்ளாடி ஹீரோயின் அட்டன் பண்ணிடுறாங்க. ஹீரோவும், என் போனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தியோ, ஒரு கால்லயே அட்டன் பண்ணிட்டேன்னு. ஹீரோயினும், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, சொல்லு சொல்லு நம்ம கேம்பிங் போறோமான்னு. ஹீரோவும், ஆமாமா நான் உன்னை கூட்டிட்டு கேம்பிங் போக போறேன், உனக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி நான் கூட்டிட்டு போறேன்னு. ஹீரோயினும், எந்த இடமா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் சொல்றாங்களா. நம்ம ஹீரோவும், ஓகே அப்படின்னா அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. ஆப்போசிட்ல தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே பார்த்து சிரிச்சுட்டு மொபைல கட் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரா நடந்து வராங்க. அதுக்கப்புறமா சேர்ந்து ஜாலியா பாரு விதிய அப்படின்னு சொல்லி சேர்ந்து சிரிச்சுட்டே பேசிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கேம்புக்கு போறதுக்காக ரெடி ஆகி நின்றுட்டு இருக்காங்க. கையிலேயே சாக்லேட் பாக்ஸும் வச்சிருக்காங்க. ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட், கண்டிப்பா அவன் இதை டேஸ்ட் பண்ணிட்டு செம்மையா இருக்குன்னு சொல்ல போறான் அப்படின்னு வச்சிட்டு இருக்காங்களா. ஹீரோட காரம் வருது. ஹீரோ வெளியில வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் வைக்கிறதுக்காக பேக்ல ஓபன் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஏதோ சொல்ல வராங்க. ஆனா ஹீரோயின், எப்ப நம்ம கேம்புக்கு போக போறோம் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்களா. டக்குன்னு ஃப்ரெண்ட்ல இருந்து கதவை ஓபன் பண்ணிட்டு மனோ வரா சர்ப்ரைஸ் அப்படின்னு ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஹீரோ பாக்குறாங்களா. அப்போ மனோ சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேம்பிங் போறீங்க அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே நானும் வரணும்னு நினைச்சேன், ஏன்னா நான் இது வரைக்கும் கேம்பிங் போனதே கிடையாது, நான் ஜாலியா இருக்க போறேன் அப்படின்னு. நம்ம ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட காதுல, நான் அவளை கூப்பிடவே இல்லை, அவளாதான் வந்தா அப்படின்னு சொல்றாங்களா. மனோக்கு இது லைட்டா காதுல விழுந்துருச்சு. அதனால மனோ நம்ம ஹீரோ பக்கத்துல போய் நின்னுட்டு ஹீரோட கையை பிடிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஹீரோயினை வர வேண்டாம் தான் சொன்னான், ஆனா எனக்கு தான் ரொம்ப வரணும்னு ஆசையா இருந்துச்சு, உனக்கு பிடிக்காதுன்னு அவன் சொன்னான். ஆனா இல்ல, ஹீரோயின் அந்த மாதிரி பட்ட பொண்ணு கிடையாது, அவ ஒன்னும் நேரோ மைண்டட் கிடையாது, அவ நம்ம ரெண்டு பேரையும் அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னு நான் சொன்னேன். அது தப்பா, நீ என்ன அக்செப்ட் பண்ண மாட்டியா, என்ன கூட கூட்டிட்டு போக மாட்டியான்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. இவ சரியான ஆளா இருக்கா, பாரு இப்ப நான் முடியாதுன்னு சொன்னா நான் நேரோ மைண்டட் அப்படின்னு சொல்லிடுவா, வான்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை தான். ஹீரோ கூடயே ஒட்டிக்கிட்டு என் கண்ணு முன்னாடி ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பா, இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே வா, நிறைய பேர் இருக்கும்போது நல்லா தானே இருக்கும், நீ தேர்ட் வீலா கூட இருக்க மாட்டே அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே மனோ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள ஏறி இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, மனோ பேக்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. பேக்ல இருக்கிறாங்க அப்படின்றதுனாலயே கொஞ்சம் மூஞ்சி எரிஞ்சு பிடிச்சுதான் இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோ ஹீரோயின் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிச்ச மாதிரி ஆக்டிங்க போடுறாங்க. இப்ப கேம்புக்கு போயாச்சா, நம்ம ஹீரோ ஹீரோயின் டென்ட் போட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு வந்து சாரி சொல்றாங்க. ஹீரோயினும் நீ எதுக்காக இப்ப சாரி சொல்ற அப்படின்னு கேட்டா ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாங்க, மனோ நேத்திக்கு நைட்ல இருந்தே என் வீட்டு முன்னாடி வந்து நின்னுட்டு இருந்தான். நம்ம ரெண்டு பேரும் கேம்பிங் போக போறோம் லைட்டா தான் அவளுக்கு தெரிஞ்சது, ஆனா அவ என் வீட்டு முன்னாடி இருந்து போகவே மாட்டேன், நானும் கேம்பிங் வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. கண்டிப்பா அவ கிளம்பி போயிருவா அப்படின்னு காலையில நான் கார் எடுக்கிறதுக்காக வெளியில வந்து பார்த்தா அப்பவும் அவ அங்கதான் நின்றுட்டு இருந்தா. என்னால அதுக்கு மேல அவளை விட்டுட்டு வர்றதுக்கு முடியல, அதனாலதான் கூட்டிட்டு வந்துட்டேன் சாரி அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் நான் இப்ப அதை பத்தி எதுவுமே சொல்லலையே, நான் ஒண்ணு கோமா இல்லையே அப்படின்னு. ஹீரோவும் எனக்கு தெரியாது, அவனோட பேச பார்த்தாலே தெரியுது, உன் தலையிலயே எழுதி ஒட்டி இருக்கே, நீ கோமா இருக்க அப்படின்னு தயவு செஞ்சு கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல கரெக்டா மனு அங்க இருந்து ஓடி வந்துடுறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும், என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் ஒண்ணு பேசல, நான் டென்ட் தான் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி ஓகே நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயின் ஒன்னும் அவசியம் கிடையாது, எனக்கு டென்ட் போட தெரியும், நானே போட்டுக்கிறேன்னு. உடனே மனோவும் உங்களுக்கு டென்ட் போட தெரியுமா, ஏ சூப்பர், நீங்க தனியாவே அப்ப டென்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு. நமக்கே புரியுது, ஹீரோயினை தனியா கலட்டி விட்டுட்டு ஹீரோவை தான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு. ஹீரோயினுக்கு புரியாதா, அதனால ஓகே ஓகே நீங்க ரெண்டு பேரும் தனியா போங்க, நான் தனியா டென்ட் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோ இல்ல முடியாது, அட்லீஸ்ட் நான் உனக்காக ஃபயராவது கிரியேட் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு மனோவும் ஹீரோ என்ன வேண்டாம்னு சொல்லிட்டலாம், வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோவை தனியா இழுத்துட்டு போறாங்க. ஹீரோயினும் பார்க்கலாம் பார்க்கலாம், இனி எவ்வளவு நேரத்துக்கு இது நடக்குதுன்னு நானும் தானே பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறாங்க. இந்த பக்கம் மனோ நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க போலாமா இங்க போலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோவும் நம்ம இந்த கேம்புக்கு எதுக்காக வந்தோம்னு நான் ஃபர்ஸ்டே உன்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் நானு. அதுக்கு மனோவும் ஹீரோயினை சீரப் பண்றதுக்காக தான் வந்தோம்னு சொன்னேன்னு. ஹீரோவும் ஆமா அதே தான் சொல்றேன், ஒருவேளை நான் டவுனா இருந்தானாவோ இல்லைன்னா அவ டவுனா இருந்தானாவோ நாங்க ரெண்டு பேருமே கேம்புக்கு வருவோம். இப்படி நாங்க ரெண்டு பேரும் கேம்புக்கு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ரொம்ப ஜாலி ஆயிட்டு எல்லா விஷயத்தையும் மறந்துடுவோம், அதுக்காக தான் நான் இங்க வரவே செய்யறது. ஆனா நீ ஹீரோயினை இப்படி தனியா விட்ட அப்படின்னா அவளுக்காக இந்த கேம்ப் வந்து என்ன பிரயோஜனம் இருக்க போகுது, அவளுக்காக தான் இங்க நம்ம வந்திருக்கோம், நமக்காக இல்ல, நம்ம ஒண்ணு ஜோடியா சுத்துறதுக்காக இல்ல அப்படின்னு. இருந்தாலும் மனோவுக்கு அது கன்வின்சிங் ஆகவே இல்லை. மனோ சொல்றாங்க, இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் இப்பதானே புதுசா லவ் பண்றோம், நீங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு. நம்ம ஹீரோ உடனே உன்னால இதை கூட புரிஞ்சுக்க முடியாதான்னு கேக்குறாங்களா. அடுத்த செகண்டே மனோ நல்லவ மாதிரி ஆக்டிங்க போட்டு ஓகே 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 நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த ஒரு தடவை நான் ஒத்துக்கிறேன், நீயும் ஹீரோயினும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஆனா நெக்ஸ்ட் டைம் நீ கூட தனியா வா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவுக்கு வேற வழி இல்ல, தலையை மட்டும் ஆட்டிட்டு வராங்க. இப்ப ஹீரோ ஒரு பக்கமும் ஹீரோயின் ஒரு பக்கமும் சமைச்சிட்டு இருக்காங்க. மனோவுக்கு நம்ம ஹீரோயினை பார்க்க பார்க்க கோமா வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ வர மனோ கிட்ட திங்ஸ் எடுத்துட்டு வந்து சொல்றாங்களா. மனோ திங்ஸ் எடுக்க போகும்போது பேக்ல இருந்து சாக்லேட்ஸ் பாக்குறாங்க, அதுவும் ஹீரோயின் ஹீரோக்காக கொண்டு போயிருப்பாங்கல்ல அந்த சாக்லேட்ஸ், அதை அப்படியே திறந்து வெளியில வச்சிடுறாங்க. இப்ப சமைச்சு முடிச்சு எல்லாரும் சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்தாச்சு. அப்போ ஹீரோ கொஞ்சம் ஹிஸ்டரியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க, இந்த மவுண்டைனோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு. ஹீரோயினும் அதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே மாறி மாறி சொல்லி சிரிச்சுட்டே இருக்காங்களா. இதை பார்க்கும்போது மனோவுக்கு எரிச்சலா வருது, ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் இவங்க தேர்ட் வீலா இருக்கிற மாதிரியே மனோவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ். ஹீரோவும் இப்ப சாக்லேட் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா. ஹீரோயின் எனக்கு தெரியும் அவருக்கு சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னு, அதனால நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது பேக்ல தான் இருக்குன்னு. ஹீரோ உடனே ஓகே நான் எடுத்து சாப்பிட போறேன் அப்படின்னு எழும்புறாங்களா. மனோ சொல்றாங்க அந்த பேக்ல இருந்த சாக்லேட் ஐயோ போச்சு அப்படின்னு. ஹீரோயினும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. மனோ பிளேட்ல இருக்கக்கூடிய சாக்லேட்டை காமிக்கிறாங்க, அது ஆல்ரெடி உருகி நாசமாயி போயிருக்கும். மனோ சொல்றாங்க சாரி எனக்கு தெரியாது, சாக்லேட் இந்த மாதிரி வெளியில எடுத்து வைக்க கூடாதுன்னு எனக்கு தெரியாதுன்னு. யாருக்கு தெரியாது சாக்லேட் எடுத்து வெளியில வைக்க கூடாதுன்னு, வெளியில வச்சா அதுவும் தீ பக்கத்துல வச்சா அது உருகி போகும்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் மனோ சொல்றதுனால ஹீரோவும் பரவாயில்ல நீ சாரி சொல்றதுனால எதுவும் மாறிட போறது கிடையாது, அதனால இருக்கட்டும், நமக்கு சாப்பிடுறதுக்கு கொடுத்து வைக்கல அவ்வளவுதான் அப்படின்னு அமைதியா போய் உட்கார்ந்துடுறாங்க. மனோ சொல்றாங்க நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால நம்ம வேற ஒண்ணு பண்ணலாமா, மூணு பேரும் அவங்களோட லைஃப்ல ரொம்ப கஷ்டமான விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணிக்கலான்னு மூணு பேருமே ஒத்துக்கிட்டு சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. முதல்ல நம்ம ஹீரோ தான் சொல்றாங்க, நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு மியூசிக் பேண்ட்ல இருக்கணும்னு ரொம்ப ஆசை,
அதனால அந்த மியூசிக் மேன்ல போயிட்டு சேர்ந்தேன். அப்ப எனக்கு கிட்டார் வாசிக்க கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். நான் அப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா அவங்க ஒரு பேண்டா பெர்ஃபார்ம் பண்ண போகும்போது என்ன கலட்டி விட்டுட்டாங்க. நானும் சரி ஓகே அப்படின்னு வெளியில வந்துட்டேன். ஒருவேளை அவங்களோட கேங்ல இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையோ என்னமோனு. அதுக்கு ஹீரோயினும் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க கூட நீ ஸ்டார்ட் பண்ணும்போது உனக்கு கிட்டார் தெரியாது, ஆனா அவங்க உன்ன வேண்டான்னு சொல்லும் போது நீ கிட்டார எந்த அளவு கத்து வச்சிருந்த அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. நீ மட்டும் இந்நேரத்துக்கு அந்த கேங்ல இருந்தா வச்சுக்கோயே, அந்த கேங் இதுக்கு முன்னாடி இன்னும் பாப்புலர் ஆயிருக்கும், அவங்களுக்கு உன்ன பத்தி தெரியவே இல்லை அப்படின்னு. நம்ம ஹீரோ, நீ ஓவரா எக்ஸாஸ்ட்ரேட் எல்லாம் பண்ணாத, பரவாயில்ல. என்னோட லைஃப்ல அது ஒரு ரிக்ரெட் தான், இருந்தாலும் பரவாயில்ல. நான் கொஞ்ச நாளாவது அவங்களோட டீம்ல இருந்தேன் இல்ல அப்படின்னு. இப்ப ஹீரோயினோட ஸ்டோரியை கேக்குறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட லைஃப்ல ரொம்ப பெரிய கசப்பான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ரைகோ அப்படின்ற பையனை லவ் பண்ணதுதான். நான் நிறைய பசங்களை லவ் பண்ணிருக்கேன், ஆனா சீரியஸான ரிலேஷன்ஷிப் இருந்தது ரைகோ கூட தான். அவன் கூட நான் லிவ்இன்ல கூட இருந்தேன், ஆனா ஒரு நாள் எனக்கு தெரியாம என்னோட காசு அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியில போயிட்டான். அவன் எதுக்காக போனா, என்ன நடந்துச்சு அப்படின்னு எதையுமே எனக்கு சொல்லவே இல்லை. 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே மனோ கேக்குறாங்க, அவனை நீ உண்மையா லவ் பண்ணியா அப்படின்னு. நம்ம ஹீரோ அப்படியே கண்ணசிக்காம ஹீரோயினை பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பழைய விஷயம், ஒருவேளை நான் யாருமே லவ் பண்றதுக்கு தகுதி இல்லாதவளா இருப்பேனா இருக்கும், நான் கண்டிப்பா ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன், அதனாலதான் அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான்னு. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவன் தான் தகுதி இல்லாதவன், நீ ஒன்னும் ஒன்னு மாத்திக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நீ நல்ல பொண்ணாதான் இருந்த, கரெக்டா தான் இருந்த, அவன் தான் சரி கிடையாது அப்படின்னு. இதை கேட்டோடனே மனோவுக்கு ரொம்ப கோவம் வருது, என்னடா இவன் ஹீரோயின் பக்கமே பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. சரி ஓகே எல்லாத்தையும் விடுங்க, இப்ப நான் என் கதையை சொல்றேன் அப்படின்னு மனோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மனோ சொல்றாங்க, எனக்கு 4 அப்பான்னு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஷாக்கு, என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, அதான் என்னோட லைஃப் அப்படின்னு மனோ சொல்றாங்க. என்னோட அம்மா முத ஒரு கல்யாணம் பண்ணாங்க, அந்த கல்யாணத்துலதான் நான் பிறந்தேன். எங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதனால 2வது கல்யாணம் பண்ணாங்க. அவரு ரொம்ப குடிப்பாரு, அதனால அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு 3வது கல்யாணம் பண்ணாங்க. அவரு போட்டு என்ன அடி உத அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, அவரையும் வேண்டாம் சொல்லிட்டு 4வது கல்யாணம் பண்ணாங்க. உள்ளதுலயே வேர்ஸ்ட் ஆனது அந்த 4வது கல்யாணம் தான். அவரு என்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொன்னாரு, உன் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே நீ தான், எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, உன் கூட இருக்கணும் அப்படின்னா உன் வீட்டுக்குள்ள வரணும்னா அவங்கள கல்யாணம் பண்ணாதான் வர முடியும், அதனாலதான் அப்படின்னு என்ன ரொம்ப அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்காது, நான் ஸ்கூல்லயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ரூம் குள்ள அடைச்சு வச்சுட்டு ரூம் குள்ளேயே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பேன். ஒரு நாள் என் அம்மாவுக்கு டவுட் வந்து என் அம்மா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறமா உடனே 4வது ஹஸ்பண்ட துரத்தி விட்டுட்டாங்க. இந்த மாதிரிதான் எனக்கு 4 அப்பா அப்படின்னு. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குது, அவங்களோட ஃபேஸே ரொம்ப சீரியஸா இருக்கா. அதை பார்த்தோடனே மனோ சொல்றாங்க, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, அம்மா கொஞ்ச நாளிலேயே அவங்கள துரத்தி விட்டுட்டாங்க, எனக்கு லவ் மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நான் என் அம்மா மாதிரி இல்லாம, எனக்கு கிடைச்ச 4 அப்பா மாதிரி இல்லாம ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு என்னோட லைஃப ரொம்ப சந்தோஷமா வாழ்வேன், என் குழந்தைக்கு நான் என்ன மாதிரி ஒரு லைஃப் மட்டும் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அப்படியே மனோவை கண்ணசிக்காம பாத்துட்டு இருக்காங்க. எங்க கட் பண்ணா எல்லாரும் தூங்க போயாச்சு, நம்ம ஹீரோ மட்டும் வெளியில இருக்காங்க. ஹீரோயின் மனோ கிட்ட கேக்குறாங்க, நீ நிஜமாவே ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியான. அதுக்கு மனோவும், ஆமா ஆமா கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நான் 1 வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும் தான் பிளான் வச்சிருந்தேன், ஒருவேளை ஹீரோ மட்டும் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்த மாசம் கூட நான் கல்யாணம் பண்ணிப்பேனு. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு ஹீரோ பத்தி என்ன தெரியும்னு. மனோவும் நிறைய தெரியும்னு சொல்றாங்களா. ஹீரோயின் அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்நாக்ஸ் என்னது, அவனுக்கு பிடிக்காதது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் மனோ தப்பு தப்பா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, இத பத்தி எதுவுமே உனக்கு தெரியல, அவனுக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாம அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி உன்னால சந்தோஷமா இருக்க முடியும்னு நீயே நினைச்சுக்கிறேன்னு. அதுக்கு மனோவும், நான் அவன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பழக பழக எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுப்பேன், அது மட்டும் இல்லாம எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் செட் ஆகல அப்படின்னா அவன் எனக்கு பதிலா சேஞ்ச் ஆகிப்பான், இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு
எனக்கு எதுவும் இல்ல, ஆனா கல்யாணம் அப்படின்றது லைஃப்ல ரொம்ப முக்கியமானது, அத யோசிச்சு முடிவெடு, கடகடன முடிவெடுக்காத அப்படின்னு அட்வைஸ்மெண்ட்டும் பண்ணிட்டு தூங்க போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வெளியிலே உட்கார்ந்துட்டு, ஹீரோயின் ஒருவேளை நான் என்ன ஒன்ன ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்பதான் லவ் பண்றாங்க அப்படின்றத ரியலைஸ் பண்ணுவாங்களோ தெரிய மாட்டேங்குது. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் காலையில ஒரு சத்தம் கேட்டு எழும்புறாங்களா, ஹீரோ காபி போட்டுட்டு இருப்பாங்க. நேரா வெளியில போயிட்டு குட் மார்னிங், நான் உனக்கு காபி போட ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்க, ஹீரோவும் இல்ல இல்ல வந்து உட்காரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காபி குடிக்கலாம் அப்படின்னு காபி குடிக்கிறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, முன்னாடி எல்லாம் நம்ம கேம்பிங்கு போனா ரெண்டு பேர் மட்டும்தான் போவோம், ஆனா இப்போ உன்னோட பார்ட்னரை கூட நீ கூட்டிட்டு வந்துட்டல அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும், நான் ஒண்ணு அவளை வேணும்னே கூட்டிட்டு வரல, நான் கொஞ்சம் வித்தியாசமான பையனா தான் இருக்கேன், எல்லாருமே ஒரே ஒண்ணுதான் சூஸ் பண்ணுவாங்க, ஆனா என்னால ஒரே விஷயத்த சூஸ் பண்ண முடியல, எனக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் வேணும் கேர்ள் ஃப்ரெண்டும் வேணும், கண்டிப்பா நான் இந்த மாதிரி இருக்க கூடாதுல்ல அப்படின்னு. ஹீரோயினும், பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும், உனக்கு ரெண்டு பேருமே வேணும் அப்படின்னா ரெண்டு கண்ணுமே வேணும்ன்ற மாதிரி தானே என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு போயிட்டு திரும்பி நின்று சொல்றாங்க, ஒருவேளை நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இதோடி முடிஞ்சு போயிடும் நினைக்கிறேன், ஏன்னா உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்றது தானே மனசுக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி வைக்கிறாங்களா, ஹீரோயின் ஹீரோட மண்டையை போட்டு சரிட்டு, ஒன்னும் இல்லடா அப்படிலாம் நான் சொல்ல வரல, சும்மா உனக்கு கலாச்சாரம் அப்படின்னு. ஹீரோவும், என்னையா பயமுறுத்துற இரடி அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து தலையை கொலைச்சுட்டு கொலைச்சு விட்டு விளையாடிட்டு இருக்காங்களா. அத உள்ள இருந்து மனோ பாத்துட்டு இருக்கா, அவளுக்கு அப்படியே வயிறு எரியுது. எங்க கட் பண்ண, அடுத்த நாள் காலையிலேயே ஆபீஸ்க்கு போயிட்டு மனோ ஃபுல்லாவே நம்ம ஹீரோ கிட்ட, உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், உனக்கு என்ன மூவி பிடிக்கும் அப்படின்னு ஃபுல்லாவே க்வெஸ்சன்ஸா கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹீரோயின் தான், உனக்கு ஹீரோ பத்தி என்ன தெரியும் கேட்ட ஒரே ஒரு க்வெஸ்சனுக்காக மனோ ஹீரோவை இருக்க முடியாம க்வெஸ்சன் மேல க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவு ஆன்சர் பண்றாங்க. எங்க கட் பண்ணா, ஹீரோ வீட்டுக்கு போறதுக்கு அப்புறமா ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, எனக்கு ஒரு அவார்ட் வின்னிங் ஷோ இருக்கு, ரெண்டு நாளையில நான் கிளம்பணும், எனக்கு என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்றதே தெரியல, அதே மாதிரி எனக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கும் டைம் கிடையாது, நீ ஹீரோயின் கிட்ட சொல்லி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறீங்களா, ஏன்னா ஹீரோயினுக்கு தான் என்னோட டேஸ்ட் நல்லா தெரியும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும், சரி ஓகே ஓகேமா, நான் ஹீரோயின் கிட்ட கேட்கறேன் அப்படின்னு. அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க, நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு கடைக்கு போறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, நீ பேசாம மனோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாமேன்னு. ஹீரோவும், அவளுக்கு என் அம்மாவை பத்தி எங்க தெரியும், என்ன பத்தியே அவளுக்கு தெரிய மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து உனக்கு அது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு க்வெஸ்சன் கேட்டு என்ன குழப்பிக்கிட்டு இருக்கா, எதுக்காக திடீர்னு இந்த மாதிரி பண்றான்னு எனக்கு தெரியலன்னு. நம்ம ஹீரோ சொல்றாங்க, சாரி என்ன மன்னிச்சிரு, நான் தான் அதுக்கு காரணம்னு. ஹீரோவும், ஏன் அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் சொல்றாங்க, அன்னைக்கு டென்ட்ல தூங்கும் போது அவளுக்கு உன்னை பத்தி என்ன தெரியும்னு நான் கேட்டுட்டேன், அதனால நான் அவனு டார்ச்சர் பண்றா போல, என்ன மன்னிச்சிடு தெய்வமேனு. ஹீரோவும், ஓ அதனாலதான் அவ இத்தனை க்வெஸ்சன் கேட்டு சுத்திட்டு இருக்காளா, சரி ஓகே ஓகே விடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும், சரி உன் அக்கா கிட்ட கேட்டிருக்கலாமே, அவங்க வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா ட்ரெஸ் சூஸ் பண்றதுக்குன்னு கேட்டா, ஹீரோ சொல்றாங்க, உனக்கு என் அக்கா பத்தி தெரியாதா, அவங்களுக்கும் என் அம்மாவுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, ரெண்டு பேருமே ஃபேஷன் சென்ஸ்ல டிஃப்ரெண்ட், உனக்கு மட்டும்தான் என் அம்மாவோட டேஸ்ட் தெரியும்னு. ஹீரோயினும், அதுவும் கரெக்டா தான் அப்படின்னு ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்றாங்க, அதை கொண்டு போய் ஹீரோட அம்மா கிட்ட கொடுத்தா ஹீரோட அம்மாவுக்கு நல்லா பிடிச்சு போயிடும், பாரு சைஸ் கூட கரெக்டா இருக்கு, ஹீரோயின் தான் இதுக்கெல்லாம் கரெக்டான பொண்ணு, எனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டா பாருன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோ கூட கால்ல கனெக்ட்ல இருக்கிறது மனோ தான். சோ மனோ கிட்ட சொல்றாங்க, என் அம்மாவுக்கு ஹீரோயின் செலக்ட் பண்ண ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சு போச்சு, பாரு இப்பவே போட்டு போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க, என் அம்மா எப்பவுமே ஹீரோயினை மட்டும்தான் நம்புவாங்க, அவங்களோட ஃபேவரட்டே ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அதை கேட்ட உடனே மனோக்கு ரொம்ப ஜலஸ் ஆகுது, சரி ஓகே நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு, எதுக்காக ஹீரோ எப்ப பார்த்தாலும் ஹீரோயினுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு ஜலசில பொங்கி எழும்புறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஹீரோயின் தனியா இருக்கிறது நல்லாவே இல்லை, அதனால அவளுக்கு நம்ம ஒரு மேட்சிங் பார்க்கலாம் அப்படின்னு, இந்த பையன் எப்படி இந்த பையன் எப்படின்னு ஒவ்வொரு பையனையா காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும், இந்த பையன் இப்படி இந்த பையன் இப்படின்னு எல்லாத்தையுமே குறை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்களா. இதை கேட்டோடனே மனோக்கு ரொம்ப காண்டாவது, ஏன் எல்லாத்தையும் நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை நான் உன்னோட போட்டோவை காமிச்சா நீ ஓகே சொல்லிடுவியான்னு. நம்ம ஹீரோக்கு பக்குன்னு ஆகுது, ஏண்டா இவ இப்படி பேசுறா அப்படின்னு.
உடனே மனோவும் ஐயையோ வளரிட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்ல நான் சும்மா விளையாடினேன், ஜாலிக்காக பேசினேன் அப்படின்னு ஹீரோவும் அதானே பார்த்தேன் அப்படின்னு அமைதி ஆயிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோட வீட்டுக்கு வராங்க. அங்க வந்தோடனே அவங்க அம்மாவும், ஏய் நிஜமாவே நீ சூப்பர் தெரியுமா, இன்னைக்கு ஈவினிங் தான் எனக்கு அவார்ட் ஃபங்க்ஷன், என்ன ட்ரெஸ் போட்டு போறதுன்னு தெரியாம இருந்தேன், உன்னோட செலக்ஷன் கரெக்டா இருக்கு, தேங்க்யூ, உள்ளப்போ உள்ளப்போ அப்படின்னு ரொம்ப ஜாலியா ஹீரோயின் கிட்ட பேசிட்டு வெளியில கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயின் உள்ள வந்து பார்த்தா ஹீரோட அக்கா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஹீரோயினும் நானும் வேணா ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டின்னர் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் பிசினஸ் பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஹீரோவும், நானே உன்ன வீடு வரைக்கும் கொண்டு போய் விடவான்னு கேட்க, ஹீரோயினும் வேண்டாம் வேண்டாம், இங்க இருந்து நான் டாக்ஸி பிடிச்சு போயிருப்பேன் பாய் அப்படின்னு கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு, ஹீரோயின் என்னால ஒன்னு விடவும் முடியல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலே அப்படின்னு மனசுக்குள்ள இன்னும் குழப்பமாவே இருந்துகிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ண வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோட அக்கா கேக்குறாங்க, ஹீரோயின் என்னைக்குமே வந்தா அவ மூஞ்சில ஒரு அப்படியே பிரகாசம் இருக்கும், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அவ கோபமா இருந்த மாதிரி இருந்தது, கேம்புக்கு போனீங்கல்ல, யாரெல்லாம் போனீங்க அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோவும், என்னோட கேர்ள் ஃபிரெண்டும் வந்தா அப்படின்னு சொல்றாங்களா. அடுத்த செகண்டே ஹீரோட அக்காவுக்கு செம்ம ஷாக்கு, ஏண்டா இப்படி பண்ண, ஒரு கேம்புக்கு யாராவது பெஸ்ட் ஃப்ரெண்டையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் சேர்த்து கூட்டிட்டு போவாங்களா, அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஹீரோயினுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய ஃபாண்ட் என்ன அப்படின்னு, இதுல அந்த உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தா அப்படின்னா அவ தேர்ட் வீலா தானே இருப்பா, ஹீரோயினுக்கு அதெல்லாம் கோபம் வராதான்னு ஹீரோ சொல்றாங்க. நான் மட்டும் என்ன தெரிஞ்சா கூட்டிட்டு போனேன், வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு நானும் வரேன் நானும் வரேன் கேட்டுட்டு இருக்கவளை அப்படியே வராத போ அப்படின்னு விட்டுட்டா போக முடியும், அதனாலதான் கூட்டிட்டு போறேன்னு. அதுக்கு அவங்க அக்காவும், சரி கிடையாதுரா, இது சரியே கிடையாது, கண்டிப்பா ஹீரோயின் இதனால கோபப்படதான் போறா, உங்க ரெண்டு பேருக்கும் இடையில அந்த பொண்ணு வந்து உங்க ரெண்டு பேருமே பிரிக்கதான் போற அப்படின்னு. நம்ம ஹீரோவும், இல்ல இல்ல கண்டிப்பா நான் அப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போயாச்சு. ஆபீஸ்ல புதுசா ஒரு கம்பெனில இருந்து நமக்கு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அந்த கம்பெனி கூட தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போறோம், அவங்களோட சிஇஓ நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு மேனேஜர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட கிளையன் கம்பெனியோட சிஇஓவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களா, நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஷாக், ஏன்னா அது ரைகோ. ரைகோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு செம்ம ஷாக்கா நினைக்கிறாங்க. ரைகோ சிரிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, ரொம்ப நாள் ஆச்சுல பாத்து ரென் அப்படின்னு கை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ கண்ணை சிக்காம பாத்துட்டு இருக்காங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்தாச்சு திரும்ப. இதனால நம்ம ஹீரோ அவங்களோட லவ் ரியலைஸ் பண்ணுவாங்களா, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பேசுவாங்களா, ஹீரோயின் ஹீரோ அக்செப்ட் பண்ணுவாங்களா, இல்லனா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட மறுபடியும் சேர ட்ரை பண்ணுவாங்களா அப்படிங்கற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த எபிசோட்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஜெலசில அப்படியே பொங்கி எழுவாங்க நம்ம ஹீரோ, அதெல்லாம் பாக்குறதுக்கு செம காமெடியா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.